வணக்கம், காந்திகாசன் பேசுகிறேன். இப்போ நீங்கள் வச்சுருந்த ஸ்வீட் மெமரிஸ் அண்ட் ஃப்ளாஷ் பேக் கூட வச்சுக்கலாம். ஏன்னா சின்ன வயசில் நான் நடந்தது ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது அந்த அனுபவங்கள், ஒன்றுமே தெரியாத காலம், செல்ஃபோன் இல்லாத காலம், மெயினாக தான் எங்கே எந்த வீட்டுக்கும் ஃபோன் கிடையாது. ஃபோன் இருந்தனா பெரிய காலவங்க. அப்போலாம் அந்த ரிங் ஃபோன் தான் இருக்கும், டயல் ஃபோன். அது நிறைய பேர் இப்போது யாருக்கும் தெரியாது எல்லாம். அதுக்கப்புறம் நான் வாங்கினது வந்து பட்டன் ஃபோன் வாங்கினேன் பிஎஸ்என்எல்ல. அப்புறம் செல்லு சின்னது வந்தது, நோக்கியோ அது. அப்புறம் ஜிஃபைவ் வந்தது. ஜிஃபைவில் தான் மாற்றி மாதிரி அதில் ஸ்க்ரீன் பேர்ஸ் அப்படின்னு. அப்புறம் செல்ஃபோன் வந்து இப்போ எல்லாம் மாறிச்சு, அது வேறு விஷயம். அது ஸ்கூல் போகும்போது ஒரு எயித்தோ நம்ம படிக்கிறேன், ரைட்? ஆமாம், செவன்த்தோ எயித்து தான் படிக்கிறேன். அப்போது இப்போ இருக்கு பாருங்கள், கலைவனாராங்க ராஜாஜால் பின்னாடி. அதுக்கு முன்னே அது வந்து சில்ட்ரன்ஸ் தேட்டராங்க. இந்த சின்ன பசங்களுடைய படம் எல்லாம் அதில் தான் போடுவாங்க. அதாவது இங்கிலீஷ் படமாக போடுவான். டிக்கெட் ரொம்ப கம்மிங்க, 50 காசு, 75. ஹை கிளாஸ் டிக்கெட் வந்து 2.5 ரூபா. 50 காசு, 75, 1.5, 2.5 அப்படி வரும். உள்ள கேன்டீன்லாம் எதுவும் கிடையாது, அது பாட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்கே தேட்டரில் மேட் 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 இன் த வேர்ல்டுன்னு போட்டான், சரியான காமெடி படம். அது இப்போ எங்கன்னா நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்போ நாங்கள் ரசித்தது அவ்வளோ ஒன்றும் இங்கிலீஷில் தேவைங்க, சும்மா 4 பேர் சித்தாச்சுப்போம். ஆனால் ஒரு ரியல்லி ரொம்ப காமெடி. அது எல்லா ஸ்கூலுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, எல்லாம் போய் பார்க்கலாம் அப்படி இப்படின்னு. அது ஒரு நாள் ஆச்சு, எங்கள் ஸ்கூலில் வந்து லீவு நாள் ஒரு நாள் வருவேன், எல்லாம் இன்றைக்கி போகிறோம் அப்படின்னு. எல்லாம் யார் யார் போகிறீங்களா, எல்லாம் வந்துடுங்க அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு. நம்ம வாத்தியார் மாணிக்க வாசன் பேர், நல்ல வாத்தியார். அவர் தான் எங்கள் கிளாஸ் மாஸ்டர், அவர் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தார். அவர் அதுக்கப்புறம் தான் எளிமையானது எப்படி சொல்ல போகிறோம், அதுதான் கதை. சரின்ட்டு நான் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனோம். நானும் எங்கள் அண்ணனும் ஒரு கிளாஸ் தான் வித்தியாசம், அது மாதிரி தான். அதுக்காக தான் நாங்கள் ரெண்டும் எங்கள் பிம்மே லிங்கில் இருப்போம். பெரிய அண்ணன் வந்து ஒரு 5-6 வருஷம் பெரியவர், அவர் கொஞ்சம் அப்படி இருப்பார், நாங்கள் இப்படி இருப்போம். அதை விஷயம், அதனால் அவர் எங்கள் கூட, அவர் ஃப்ரெண்ட்ஸும் கூட அவர் போவார். எங்களது வந்து ஒரு 1 இயர் தானே வித்தியாசம். அதனால் அந்த போகும்போது இந்த சின்னப்பிள்ளை வந்து நடந்தே போனோம், டிப்ளிகன், அதாவது அந்த கலைவனார் அரங்கம், அதான் சில்ட்ரன் தேட்டர், ராஜஜால் பில்டிங்கு பேக் சைடு போகும்போது அங்கே அன்னபூர்ணா ஹோட்டல் ஒன்று இருக்கு, அன்னபூரணி ஹோட்டல். அது போகிற வழி ஆந்திவே தான். அங்கே வந்து எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தான். நம்ம ஹோட்டலுக்கு போனால் கூட நம்மளே டோக்கன் வாங்கி போயிட்டு அங்கே தட்டு எடுத்து அவங்க என்ன, அதான் இப்போ கூட இருக்குது சில ஹோட்டலில் போயிட்டு நம்மளே அவங்க எடுத்து வைப்பாங்க, நம்ம எடுத்துகிட்டு வரணும். அது மாதிரி கதை. அங்கே போனோடனே அப்போ ஸ்வீட்ஸ்லாம் 1.5 ரூபா. நான் வந்து சரின்ட்டு 75 காசு மில்க் பாக்கெட் வாங்கினேன், ஒரு 10 இருக்கா மாதிரி. அதில் ஒயிட்டில் டைமண்ட் போட்டாமல் ஒயிட்டில், அப்புறம் ஆரஞ்சு கலரில் ஒயிட் கொடுத்துட்டான், 2 கலர். சும்மா போகிறோமே தேட்டரில் போ, கொஞ்சம் பதா காமிக்கணுமே. அதெல்லாம் எங்கள் வீட்டில் அதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு வைங்க, கண்டிப்பாக இருக்குது கொஞ்சம் சப்போர்ட். சரி பசங்க என்ஜாய் பண்ணுறேன், எங்கள் அம்மா அதெல்லாம் விட்டுருவாங்க, எங்கள் அப்பா அதுக்கு மேலே. சரின்னு போயிட்டு படம் ஆரம்பிக்குதுங்க. படம் ஆரம்பிச்சுன்னா இந்த பேக்கை பிரித்து நான் பாக்ஸ் தந்து எல்லாேருக்கும் ஒன்று ஒன்று அப்படியே கொடுத்துன்னு வந்து, எங்கள் அண்ணன் சும்மா இல்லாமல், ஏய் பின்னாடி உங்கள் மாதிரி இருக்கிறான்ட்டான். அவர் பாவம் ஃபேமிலியோடு வந்துக்கிறாரு, அவர் அவங்க ஒய்ஃபு 2 பசங்க அப்படின்னு. சரி மாதிரி வந்துட்டாரே, சும்மா அவரே கொஞ்சம் போட்டு வைப்போம் அப்படின்னு கொடுக்கும்போது என்னாச்சுன்னா, அவருக்கு அந்த இருட்டில் படம் ஆரம்பித்தாங்க, அந்த இடத்துல பாஸ் பண்ணி விட்டேன். யாருண்ணா? சார் நான் தான் சார். ஏய் வேணாண்டா அதெல்லாம்னார். ஐயா சாப்பிடுங்க சார் அப்படின்ட்டு சும்மா கொஞ்சம் போட்டு வைப்போமேனு வாங்கி கொடுத்துட்டேன். அவரை வாங்கி சாப்பிட்டாங்க. ஓகே, படம் பார்த்து முடிச்சுட்டு நான் எல்லாம் வந்தாச்சு. வந்துட்டு அப்போ நாங்கள் சிந்தாப்பில் இருக்கிறோம், என் ஃப்ரெண்டு வீடு ஸ்ரீதரன் ஒருத்தருக்கான், அவன் வீடு எதிர்க்கு, அவனது மாடி வீடு, எங்களது ஓடு வீடு. ஒரு 11 மணி இருக்கும், நம்மளுக்கு அந்த மில்க் ஸ்வீட்டு வேலைக்கு வந்துடுச்சு. சரின்ட்டு நான் என்ன பண்ணோம், அப்போல்லாம் தனியாக போகிறது பயம், பாத்ரூம் வெளியே இருக்குது. பொதுவாகவே அப்போ பாத்ரூம்னா எல்லாத்துக்குமே எங்கள் அப்பா கூட்டின்னு போனோம், அவ்வளோ தைரியமாக வாழ்ந்தவங்கன்னு வைங்களேன். ஏன்னா இது மாதிரி நான் செய்வான்ட்டு வந்துட்டு அவருக்கு பாவம் வெளியே வெயிட் பண்ணுறாரு. அந்த பாத்ரூம்லாம் அப்போலாம் லைட்லாம் கிடையாதுங்க, வெறும் இந்த சிம்லி விளக்கு தான் தும்போம். இப்போ தான் எல்லா இடத்தையும் தொட்டதுக்கெல்லாம் மெர்க்குரி போட்டு லைட்டை போட்டு பண்ணுறோம். அப்புறம் ஒன்றுமே கிடையாது, இருட்டில் அப்படி தான் போனோம். டியூப் லைட் வச்சாலே நீ பணக்காரன், அங்கங்கே 0 வாட்ஸ் ஏரியும், சின்ன சின்ன குண்டு பல்பு தான் அந்த எல்லா வீட்லையுமே இருக்கும், அது போ மந்தனமாக இருக்கும். சரி நான் போயிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை போகிறோம். எங்கள் அப்பா அப்பா வெளியே அந்த திண்ணையில் உக்காண்டிருக்காரு. அப்போ எதிர் வீட்டில் லைட் எரியுது, ஃப்ரெண்டு வீட்டில். அவங்க அப்பா வந்து அவன் உள்ளே இருக்கான் போலுது, ஏன்னா அவனுக்கு எஸ்கார்டு, அவர் கம்பி போயிருக்கான். அந்த
ஜன்னல் கம்பி பிடிச்சி நான் வந்துட்டு நான் சார் வெளியே நிற்கிறீங்கன்னு அவர் எங்கள் அப்பாவை கேட்குறாரு. இவரெல்லாம் இல்லை இல்லை பையன் போயிருக்கான் டாய்லெட் போயிருக்கான் அதான் வெயிட் பண்ணுறேன். இங்கே இவனும் அதான் அப்படியா சரி அப்புறம் பேச வந்துட்டாங்க நாங்களும் வந்துட்டோம். ஒரு அகைன் ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு மறுபடியும் அதே தான் மறுபடியும் ஹாஃப் அன் அவர் கழிச்சு மறுபடியும் அதே இது மாதிரி மூணு நாள் வாட்டி ஆயிடுச்சு. நான் எப்போ போகிறனோ அப்பயும் அவன் வந்து சீதரம் அவனும் வரான் அவங்க அப்பா வீட்டை பேச இன்னும் தெரியல என்னாச்சும் தெரியல சினிமா போனாங்க நல்லா இருந்தது இன்னும் சாப்பிட்டாங்கன்னு தெரியலன்னாரு. ஒன்றுமே புரியல மறுநாள் பார்த்தா ரொம்ப டயர்டாயிட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் இந்த விஷயத்தெல்லாம் எங்கள் அம்மா ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. எதனால் ஆச்சு அப்படின்னு புலன் விசாரணை மாதிரி பண்ணி ஸ்வீட் சாப்பிட்டோம். சரி அது எங்கள் அண்ணனுக்கு ஒன்றும் ஆகலை. அந்த இதில் என்னாச்சுன்னா அந்த பால்கால வெள்ளை அந்த ஆரஞ்சுன்னு சொன்ன பாருங்க அந்த ஒயிட் கலரு நல்லா இருந்தது. இது சாப்பிடும் போதே ஒரு மாதிரி எண்ணெய் கில்ட்டு மாதிரி இருந்துச்சு ஒரு மாதிரி ஸ்வீட் வந்து இதை தான் நான் சாப்பிட்ருக்கேன். இதே அவன் சீதரம் சாப்பிட்ருக்கான் இதே தான் யார் யார் கொடுத்தா எனக்கு தெரியாது அப்படின்னு போயிட்டேன். மறுநாள் வந்து ஸ்கூல் லீவு போட சொல்லிட்டாங்க நீ ஒன்றும் போக தேவையில்லை அப்படின்னு. அதுக்கு அடுத்த நாள் ஏற்றத்தில் போன வீடு சரியாக போச்சுன்னு போனால் எங்கள் வாஜர் அன்றைக்கி லீவு போட்டுக்கிறார் போட்டு மறுநாள் வந்தார் டயர்டாக தான் வந்தார் வந்து உக்காந்து அப்படி பேசிட்டு அவர் அட்டண்டன்ஸ் ஏற்பாடு எடுத்தார். எப்பவுமே ஜாலியாக பேசாமன்ட்டு என்னை பேர் வந்தோன்னு விட்டார். என்னடா நம்ம பேரை விட்டு எல்லாரையும் கூப்பிட்றாருன்னு யோசனை பண்ணிட்டேன் ஏன்னா அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது. அப்புறம் என்ன மட்டும் கேட்டோம் நீங்கள் வாங்க அந்த ரூமுக்கு வாங்க வாடா என்ன வாடான்ட்டு அந்த டீச்சர்ஸ் ரூம் ஒன்று இருக்கும் அப்போலாம் அங்கே தான் போய்ப்பேன் அங்கே போனனாலே பயம் சரி நாங்கள் போயாச்சு. போனவுன்னு என்ன கேட்டான் அந்த அளவுக்கு ராஜா நான் உனக்கு என்ன பண்ணேன் என்ன சார் நான் உன்னை என்ன ஸ்வீட் கேட்டேண்ணா நீ என்ன ஸ்வீட் கொடுத்த எனக்கு என் வீட்டில் நாலு பேர் உடம்பு சரியில்லை நாலு பேரும் டிசன்ட்ரி மாதிரி ஆகிடுச்சு என்னென்ன ரொம்ப போச்சுன்னு சார் எனக்கும் அப்படி தான் சார் ஆச்சுண்ணா உனக்கு ஆகட்டும்பா உனக்கு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க பார்த்துக்குறாங்க எனக்கு யார் இருக்கிறான் என்னென்ன ரொம்ப நம்ம நல்லதானே சொன்னோம் அப்படின்னு அப்புறம் சொன்னேன் சார் இல்லை சார் இந்த அண்ணன் பண்ண ஹோட்டல் வாங்கினேன் சரி யார் யார் கொடுத்தேன் எல்லாருமே எனக்கும் ஆச்சு அந்த சீதர் காட்சி சார் உங்கள் நாலு பேர்னா அப்போ ஆறு நாலு ஆறு இன்னும் ரெண்டு பேர் யாருன்னு தெரியல சார் அப்படின்னு ஓ இது வேறு கணக்கு வச்சுட்டான்னு சொல்லி சம்ம டோஸ் விட்டு விட்டான் சரின்னு போய்டும். அதாவது நம்ம நல்லது செய்யலாம் மாதிரியை மடக்கலான்னு பார்த்தா அவர் ஓவரம் மடங்கி போய் நம்மளும் மடக்கிட்டார். அது அப்போலாம் வந்து ஸ்கூல் போனதுனால அது ஒரு ஜாலியாக இருக்கும். பீ போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நாங்கள் ஃபேமஸ் ஆகிட்டோம் நானும் எங்கள் அண்ணனும். எப்படின்னா இந்த ஸ்கூல் போவோம் அந்த அப்போ வந்து எங்கள் எச்சம் ஒருத்தர் இருந்தார் மணின்னு அவர் வந்து அமெரிக்காலாம் போய் எங்கள் சின்னப்பட்ட ஹைஸ்கூல்லே படித்தார் படிச்சுட்டு அமெரிக்கா போயிட்டு மறுபடியும் எங்கள் ஸ்கூலுக்கே வந்து எச்சம் ஆகிட்டார். சரியான டாலுங்க நல்லா ஜம்முன்னு போகிறாங்க. அவர் போடுற ட்ரெஸ் என்னென்னா எங்கள் யூனிஃபார்ம் தான் காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட் இன்டாக்ட் பண்ணி ஷூ போட்டு பாசம் மெரிட்டாக போகிறது. அவர் அந்த ஒரு பெரிய ஸ்பெக்ஸ் அந்த பிளாக்கில் போட்டுருந்தாரு. அப்போத்தி சைடில் நல்லாயிருக்கும் அவர் வந்தானாலே போதும் அவர் குரல் கேட்டாலே போதும் எல்லாம் அவங்க ரூமில் போய் அடங்கிடுவாங்க கிளாஸில். அது மாதிரி ஆள் அவர் எப்படின்னா பனிஷ்மெண்ட் கூட ஈஸியாக கொடுப்பார். எல்லாம் அமெரிக்கன் சைடில் அப்போ நாங்கள் கிணறு போனோம் ஏன்னா என்ன லேட்டாச்சா இல்லை ஸ்கூலில் வாத்தியாரா கலாட்டா பண்ணிங்கன்னா அப்படின்னா ஒன்றும் பனிஷ்மெண்ட் இருக்கும். அந்த பசங்களை கூட்டி ரூமுக்கு போயிடுவார். அந்த பசங்களை கூட்டினா நீ ஃபுல்லாக எல்லா கிளாஸுக்கும் போவார் வருவார் அப்படியே சுற்றுவார். அதுலேயே அவனுக்கு ஒரு மாதிரி வெக்கமாயிடும். நேராக போகிறது சும்மா இல்லாமல் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் போயிட்டு சார் யார் தெரியுமா ஏற்று அந்த வாத்தியார் படம் வந்தேன் வந்தான் போர்டில் பார்ட் பார்ட்டாக வந்தா மாதிரி வந்தாமல் பார்த்துக்கோங்க உங்கள் படம் வேணால் கேளுங்க வேணா ஏன்னா ஏன்னா என் படம் கூட வரவேன் போல அப்படின்னு ஏதோ ஒன்று கிண்டல் பண்ணுவார் அதுலேயும் நம்ம தெரிஞ்சிடுவோம் அதை மாதிரி கேட்டு அப்படி இருக்கும் ஒராட்டி என்னாச்சுன்னா ராஜேஜாவில் நல்ல நேரம் ஷூட்டிங் எடுத்துட்டு போயிடும். அங்கே அந்த பில்டிங் இருக்கு பாருங்கள் படிக்கட்டு ராஜேஜால் பில்டிங் இருக்குல்ல அது எடுத்த மாதிரி பூந்தொட்டி மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே வந்து ஒரு குழந்தை விழுந்துடுற மாதிரி அதாவது எம்ஜிஆர் கேர் விஜயா குழந்தை விழுந்துடும் இந்த யானை வந்து தள்ளிவிட்டா மாதிரி கேர் விஜயா ஒரு கதை சொல்லுவாங்க இந்த யானை எனக்கு வேணான்னு அந்த சீன் எடுத்துன்னுக்குறாங்க குழந்தை குழந்தை மாதிரி பொம்மை எடுத்து உள்ளே தள்ளுறாங்க. அது வந்து ஒரு நாலு நாள் நடக்குதுங்க. நாங்கள் மூணு நாளாக எங்களுக்கு தெரியாது நாலாவது நாள் இதை பற்றி ரொம்ப சிவியராக பேசு சரி உனக்கு தெரியாமல் நான் எனக்கு தெரியாமல் தெரியும் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 பேர்கிட்ட போயிட்டோம். இவர் மணி எச்சம் வந்து ரவுண்ட்ஸ் வராரு வந்து பார்த்தா இன்னும் அட்டண்டன்ஸ் குறையுதுன்னு கேட்டால் நாங்கள் அந்த ஸ்கூலில் ஒரு வாத்தியர் இருக்கார் மார்க்கர் ரொம்ப நல்ல மனுஷன் அவர்கிட்ட சொன்னேன் பார்த்து போயிட்டு வந்துடுங்க மூன்றைக்கெலாம் வாங்க கதவு தந்து விட்டுறேன் கிளாஸில் போய் உக்காந்துருக்கணும். நாங்கள் போனோம் ஷூட்டிங் பாட்ட இன்ட்ரெஸ்ட்டில் அப்படியே போயிடுச்சு டைம் நாலரை ஆயிடுச்சு அவ்வளோதான். மறுநாள் வந்தால் எங்களை கரெக்டாக புள்ளி வச்சுட்டார் 25 பேரை பிடிச்சி எல்லாம் வாங்க கூப்பிட்டு
நீங்களாம் போய் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வாங்க, உங்களுக்கு டிசி கொடுத்துட போகிறேன். இதெல்லாம் ரொம்ப போச்சாயின்ட்டு ஷூட்டிங்காக அங்கே சரியாக பார்க்கல. அங்கே ஒரு எக்கச்சக்க கூட்டம். நாங்கள் போனது வாஜர பாலம் தான், எம்ஜிஆர் பாலம். எம்ஜிஆர்லாம் வரல, அந்த குழந்தை ஒரு யானை, இதுதான் நடந்து பொம்மை குழந்தது. அது தண்ணியில் போடுற மாதிரி யானையை வச்சு அதை என்ன மாதிரி நாங்கள் தூரத்துலேருந்து பார்த்து ஒன்றும் புரியல. ஏன் போகிறோம் அது வேறு விஷயம். ஷூட்டிங் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்புறம் மறுநாள் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லணும், ஏன்னா இவர் கண்டிப்பாக சொல்லிட்டாரு பேரண்ட்ஸ் கூப்பிட்டுவானு. நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், ஏன்னா அவர் ஈபியில் சூப்பரண்டாக இருந்தார். மேதா சாப்பிடும்போது என்ன இது மாதிரி நேற்றுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு என்னன்னு தெரிலண்ணா, என்னை வந்து என்னையும் சீனையும் இழுத்தும் போயிட்டாங்க பசங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அது இன்னும் நடந்தது அதான் நாங்கள் தெரியாமல் போயிட்டோம். அது வந்து அவர் எச்எம் வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு வாண்டார். யாரும் எங்கள் அப்பா கேட்டார், யாரும் எச்எம் மணிவாதன் சரி கூட நான் பார்த்துக்கிறேன் போன்ட்டு. இவர் என்ன பண்ண, நான் ஆஃபீஸ் போகிறேன். ஏங்க இவர் இங்கேருந்து சிந்தாபூர்லேருந்து ஈபி ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள், மெயின் ரோட்டில் அண்ணா ரோட் அண்ணா சாலையில் இருக்கு மெயின், அங்கே அது வரைக்கும் நடந்து போவாருங்க. இன் பண்ணினு ஷூ போட்டுன்னு கையில் அந்த டிஃபன் அப்போல்லாம் அதுதான் ஸ்டைல். ஒரு கேரி பேக், சின்ன பேக், கேரி பேக் பிளாஸ்டிக்லாம் கிடையாதுங்க, அது ஒரு மாதிரி இருக்கும். இந்த இப்போ வந்து பாருங்கள் லஞ்ச் பாக்ஸ் அந்த இதெல்லாம் கிடையாது, சும்மா டிஃபன் பாக்ஸில் ஒரு சாதம் போட்டுன்னு ஒரு பொரியல் வச்சுன்னு இந்த ஒயர் பேக் மாதிரி ஒன்று எதுவும் எடுத்து போவார். கூட ஆஃபீஸ் ஃபைல்னால் அதே எடுத்து போகிறார். இவர் சூப்பரண்ட்டு வேறு, இவர் இன் பண்ண சைக்கிள் ஓடுத்துறாரு, அதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட் வைங்களேன். அதனால் இங்கேருந்து நடந்து 7 மினிட்ஸில் போய் சேர்ந்துருவாரு எங்கள் ஆஃபீஸுக்கு. போயிட்டு பாருங்க அது மாதிரி அன்றைக்கி சொன்னவொடனே சரிண்டு கொஞ்சம் பிஃபராக கிளம்பிட்டார். உடனே எங்கள் அம்மா வாட்ச் பண்ணிட்டாங்க, ஏமி பின்ன போத்தாரு, எப்பவுமே இவர் 9:30 தான் கிளம்புவார், 10 மணிக்கு போய் சேர்ந்துருவாங்க. அன்றைக்கி 9:00 கிளம்புனார், இவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஒன்றும் இல்லை வேலை இருக்குது சொல்லிட்டு இவங்களுக்காக இவங்க வெளியே வந்து வழி அமுச்சு வைப்பாங்க. ஆனால் இவங்களுக்காக இப்படி போகிற மாதிரி போய் பக்கத்தில் சாமி நகரம் சீட் கட் பண்ணி நேராக சின்னப்பட்டி ஸ்கூல் வந்துட்டார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துட்டாருன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அப்படியே பயந்துருங்கிறோம் என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு. இவர் வந்தார், நான் ஒவ்வொருத்தராக போய் அமுச்சேன், நான் போய் உள்ளே இருக்கார் எச்எம் அப்படின்னு சரி நீ போ நான் பார்த்துருந்தேன். கடைசியில் எல்லா பேரண்ட்ஸுமே ஒரு மாதிரி வந்திருந்தாங்க. அதான் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. இவர் மட்டும்தான் இன்டாக்ட் பண்ணி சூப்பர்னு கும்முன்னு வந்தார். அப்புறம் இவரை மட்டும் அந்த ஸ்கூல் செக்யூரிட்டி என்ன பண்ணார், சார் உள்ளே போங்க நான் அனுப்பிச்சிட்டார். இவர் போகும்போது அந்த எச்எம் வந்து திரும்பி கபோர்ட்டில் எதோ தேடி நிட்டார். இவர் நேராக போய்ட்டு குட் மார்னிங் சார்ன்னு சொல்லியிருக்கார் ஏதோ. அதுக்கு வந்து யார் என்ன வேணும், இந்த மாதிரி கேசவன் சீனனுடைய அப்பா நான், ஓ அந்த அந்த நாயக அப்பா நீ என்ன பசங்களை வளர்க்குற நீ என்ன பண்ணுறானுங்க அவனுங்க அப்படின்னார். அப்புறம் கொஞ்சம் அப்படி யார்னார், என்ன பசங்களை வளர்க்குற டிசி வாங்கி போடுங்க வரணுங்களா, ஆ இரு இரு டிசி தரம் வாங்கி போய்டுன்னு ஒருமையிலே பேசினார். அதுக்கு எங்கள் அப்பா ஒரே வார்த்தை சொன்னாருங்க, என்ன பண்ணுறது மணி நம்மளை மாதிரி இல்லையா பசங்கன்னு. மணின்னு சொன்னேன்னு அவரே சாகாயிட்டு, என்ன இது நம்மளை போய் மணி என்ன திரும்பி பார்த்துருப்பாரு. கட்சியில் பார்த்தா அவர்லாம் சார் உங்கள் பசங்களாம் சார்னார், ஏன்னா அவர் வந்து இவர்கிட்ட டியூஷன் படித்தவர். எங்கள் அப்பா ஈபியில் ஒர்க் பண்ணார், கொஞ்சம் கொஞ்சம் வீட்டிலே டியூஷன் எடுப்பார். ஒன்றும் இல்லைங்க, 1.5 ரூபா 1.5 ரூபா இதுதான் ஃபீஸ். அது கொடுத்தாலும் கொடுவேன் அதை பற்றி கவலையாக பண்ண மாட்டாங்க. ஒரு 15 பேர் வருவாங்க, இவருக்கு டைம் பாஸு ஒரு ஜாலியாக பண்ணணும் அவ்வளோதான். அதில் அந்த மணி எச்சம் வந்து எங்கள் அப்பாக்கிட்ட படித்தவனா, எங்களுக்கே அப்போ தான் தெரியும். சொன்ன உடனே வெளியே வந்தார், ஏ எல்லா பசங்களும் போங்க கிளாஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்டு, எங்கள் வாத்தியாருடைய பசங்களா நீங்கள் ஒழுங்காக படிங்க. அதுலேருந்து நாங்கள் அந்த ஸ்கூலில் தாதா வைட்டோம். தாதா மீன்ஸ் நான் எதுனாலும் இவங்க அப்பா கூடியான்னு சொல்லலான்டானு அப்படி போச்சு. அது இன்னொன்று ரொம்ப சின்னாப்பேட்ட லைஃப்புன்றது ரொம்ப ஹாப்பிங்க. அங்கே ஒவ்வொரு தேட்டருமே ஒவ்வொரு சினிமா பேர் இருக்கும். கெயிட்டி வந்து கெயிட்டி தான், நம்ம சின்னாப்பேட்டில் போகும்போது முதல் வாரத்து கெயிட்டி. அன்னைக்கிளி படம் வந்து செம்ம ஹிட்டாச்சு. அது ரெண்டாவது கேசினோ, அது இங்கிலீஷ் படம் மட்டும்தான் போடுவான். அதே மாதிரி இந்த சைடு வந்து சித்ரா, சித்ராவில் வந்து எம்ஜிஆர் படம்னா நம்பர் 1 சித்ராவில் தான் போடணும். அதே மாதிரி இந்த என்ன படம் டி ராஜேந்திரன் முதல் படம் வந்துருக்கேன் இல்லை, அந்த படம் ரொம்ப டி ராஜேந்திரன் முதல் படம், படமே காலிங்க. நாங்கள் நைட் ஷோ போனோம், நல்ல படங்க அது, டி ராஜேந்திரன் முதல் படம். அதாவது வாசமில்லா மலருதுன்னு படம் பாருங்க. ஆமாம், வேறு படம் டீராந்தர் படம் சாரி, அது மாதிரி அங்கே அந்த படம் டீராந்தர் படம் அங்கே போடுவாங்க. அது என்ன படம் ஞாபகம் இல்லைன்னு சரியாக சொல்லலை.
அதே இப்படி வந்தீங்கன்னா சாந்தி தேட்டர் சொல்ல வேணாம், சிவாஜி படம் தான். தேவி படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர் படம், எல்லாம் எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் தான் போடுவாங்க. அதில் ரொம்ப மறக்க முடியாதது சொர்க்கம்னு ஒரு படம் வந்ததுங்க சிவாஜி. பெரிய மரம் ஒன்று வச்சுட்டு அது ஃபுல்லாக காயின்ஸ் அடிக்கிட்டாங்க, பார்க்கறது அப்படியே ரூபா நோட் மாதிரி இருக்கும், ரொம்ப கிராண்டாக இருக்கும். பிளாசா தேட்டர் வந்தீங்கன்னா அங்கே ரஜினி படம் தான் அங்கே போடுவாங்க. மிட்லாண்ட் வந்தோன்னா அங்கே கமலாசன் படம். அது மாதிரி ஒவ்வொரு தேட்டருக்கு ஒன்று, வெலிங்டன் வந்துச்சுன்னா அங்கே சிவகுமார் படம். இந்த வெலிங்டனில் தான் இந்த சிவகுமார் அண்டு சீப்ரியா நடித்த படம், தேவர் படம் ஒன்று, அது ஆட்டுக்கார ஆலமில் ரைஸ். அந்த வெலிங்டன் தேட்டரில் ஒரு இதுக்கு கதை என்னென்னா, அப்போது வந்து என்னாச்சுன்னா ஸ்கைலாப் ராக்கெட் விழப்போதுங்க. அன்றைக்கி எல்லாம் பேப்பர்லலாம் ஒரே அறிகுறி, ஸ்கைலாப் இருந்தால் நாடு இருக்காது, ஊன்றுறோம் ஆடு ஊனுங்கன்னு. அப்போ அது உள்ள ஒரு படம் ஒன்று போட்டான் வெலிங்டன் தேட்டரில், ஒரே வானம் ஒரே பூமி. அந்த படத்துக்கு போயிட்டேங்க, போன பரவாயில்ல இந்த தேட்டரோடு போகலாம், என்ன அதுன்னு உள்ள படம் பார்க்கணும் தவிர என் மனசெல்லாம் தான், வீட்டில் அம்மாலாம் இருப்பாங்களே தனியாக விட்டு வந்துட்டுமே, இப்படி தான் என் போச்சு. ஆக்சுவலாக வெளியே வந்தால், வெளியே வந்து அப்படி இப்படி கேள்விப்பட்டதுக்கு ஸ்கைலாப் ராக்கெட்டு கடல் ஊந்துச்சுன்னு சொல்கிறான். அப்பா நிம்மதியாக போயிடாத சாமி, அதை மாதிரி பயந்துருக்கான். அப்படியே வந்தீங்கன்னா மிட்லன் தேட்டர் வந்தீங்கன்னா பாபி படங்க, பாபி படம் ஓட்டி தான் மினி மிட்லன் மேலே ஒன்று வந்துச்சு, ஓடியன் மணி அப்படின்னு அது பேர் வச்சாங்க. அப்படியே வந்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த இங்கிலீஷ் படம் தான், யாதர்கே பரத் எல்லாம் அங்கே தான். இப்படி வந்தீங்கன்னா அது சஃபர், சஃபரில் வந்தீங்கன்னா சூப்பர் படங்க. சஃபரில் ஒரு என்ன தேட்டர் வந்து ப்ளூ டைமண்ட்னு ஒரு தேட்டருங்க, சஃபர் ப்ளூ டைமண்ட் வரும். அதில் ப்ளூ டைமண்டில் வந்து 24 hours படம் போவாங்க, அப்படியே போயிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டிக்கெட் எடுத்து உள்ளே போயிட்டீங்கன்னா படம் போகும் முடியும், அப்படியே போகும். நீங்கள் ஒன்ஸ் வெளியே வந்தீங்கன்னா அவளுக்கு கேன்சல், அதை மாதிரி போகும். அதாவது வெளியூருக்கு வரவங்களுக்காக அது வச்சது, எங்கேயோ இப்போ வேலை ஒரு 8 மணிக்கு போகலான்ட்டு 6 மணிக்கெலாம் வந்துடுவாங்க, அந்த 2 hours எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம் அது உள்ளே போயிடுவாங்க. அதே மாதிரி ஓடியன் தேட்டர் வந்தீங்கன்னா அது யா, இது ப்ரூஸ்லி படம் வந்துச்சு என்ட்ரு தேட்டராங்க, அந்த படம் வந்தால் அந்த தேட்டரை பிக்கப் பண்ணு. அது எங்கே இருக்குதுங்க, நாங்கள் சின்ன பிள்ளை நடந்தே போவாங்க அதுக்கு, ஓடியன் மணி ஓடியன் இது அதுக்கு ஆனந்த் தேட்டர், எஸ் ஆனந்த் தேட்டர். அது மாதிரி எல்லாம் ஒவ்வொரு இதுங்க. அப்போ அதே மாதிரி சின்னப்பேட்டில் 2 ஹோட்டல் ஃபேமஸுங்க, இந்த அண்ணாச்சர் 9 சீட்டில் முருடீஸ் ஹோட்டலுங்க, இன்னொன்று கூவத்த கரை ஹோட்டலில் மறுபடியும் சொர்ணா கேப் அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும், தேவி கேப், தேவி கேப் 2 ஹோட்டல் தாங்க இருக்கும், நல்லாயிருக்கும். அது மாதிரி அது ஒரு ஜாலி. கைரிக்ஷா ஓட்டின காலம் எங்கள் காலம், கைரிக்ஷா கூப்பிட்டு அண்ணா வீட்டில் இருந்தாலும் வேண்டானா நானும் எங்கள் அண்ணன் ஓடுவோம். ஏன்னா அவங்க இங்கேருந்து எக்மோர் போனோம்னா 50 காசுங்க, 50 காசு, அதை பேரன் பேத்து 30 காசு எடுத்துகிட்டு போவாங்க. போயிட்டு அந்த ரிக்ஷாவில் ஏறின்னு சும்மா அது ஒரு விசேஷமாக வரும் பாருங்கள் அது. அப்புறம் கை ரிக்ஷா ஓடிச்சுட்டு சைக்கிள் ரிக்ஷா வந்ததுங்க, சைக்கிள் ரிக்ஷா வரும்போது தான் எம்ஜிஆர் படம் வந்தது ரிக்ஷாக்காரன். அதில் அந்த ஃபைட்டை பார்த்து தான் எல்லா சைக்கிள் ரிக்ஷா அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு நான் ஒரு வாட்டி கேட்டேன். அதுக்கு வந்து வேறு ஏதோ பேரிங் செட் பண்ணி ரிவர்ஸில் ஒரு ஃபைட் ஒன்று வரும், அது மாதிரி எவனும் எடுக்க முடியாதுங்க, ரொம்ப தத்ரூபமாக நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது ஒரு காலம் தான், வெறும் இல்லை, ரொம்ப நேரம் பேசணும். ஆமாம், சும்மா இன்றைக்கி பேசணுன்னு பேசிட்டேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இருக்குங்க, சின்னப்பேட்டுக்காக நிறைய பேசுகிறோம், சும்மா ஜாலியாக ஒரு ஸ்வீட் மெமரிஸ். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.